இந்த எபிசோடில் நாம் ஹித்தா மோகன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற தீதும் சூதும் எந்தன் முகவரி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாயகன் ஸ்ரீ மற்றும் அவரது நண்பர் சீனிவாசனும் நாயகி அங்கனா ஆர்யாவை கடத்துகிறாங்க. மேலும் அங்கனாவை ஆபாசமாக பணம் பிடித்த அவர் தந்தை அவினாஷுக்கு அனுப்பி கோடிக்கணக்கில் பணம் கேட்கிறாங்க. கடத்தப்பட்ட அங்கனாவிற்கு தன்னை கடத்திய தன் காதலன் ஸ்ரீன்னு தெரிய வருது. இதன் பிறகு இருவருக்கும் சண்டை ஏற்படுது. இறுதியில் காதலன் ஸ்ரீயை அங்கனாவை கடத்த காரணம் என்ன, பணத்தை கொடுத்து தன் மகளை அவினாஷ் மீட்டினாரா என்பதை படத்தோடு மீறிக்கதை. கதையின் நாயகனாக நடித்திருக்கும் ஸ்ரீ முதல் பாதியில் யதார்த்தமாகவும் இரண்டாம் பாதியில் ஆக்ஷன் கலந்த நடிப்பையும் கொடுத்திருக்காரு. நாயகி அங்கனா ஆர்யா காதல், அழுகை, வருத்தம் என நடிப்பில் வேற்றுமை காண்பித்திருக்காங்க. சீனிவாசன் மற்றும் அவினாஷ் கொடுத்த வேலை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. பிரணவ் கிரீதரன் பின்னணி இசை படத்திற்கு பலமாக அமைஞ்சிருக்கு. பரந்தகனின் ஒளிப்பதிவை ஓரளவுக்கு ரசிக்க முடியுது. புவனேஷ் மணிவண்ணன் படத்தொகுப்பு சிறப்பாக இருக்குது. கிரைம் த்ரில்லர் பாணியில் படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். படத்திற்காக கடத்தல் என்ற கதை ஏற்கனவே பல படங்கள் நாம் பார்த்திருந்தாலும் திரைக்கதையின் போக்கை மாற்றியிருப்பது சிறப்பு. பட்ஜெட்டிற்கு ஏற்ப படத்தை கொடுத்திருக்கிறாங்க. 4 பேரை சுற்றியே கதை முழுவதையும் நகர்த்திருக்கிறார் இயக்குனர். ராஜிக்குமார் அவர்கள் தவித்திருந்தால் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் இந்த முகவரி.